பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மண்பாண்டங்கள் விற்பனையாகாததால் தமிழகத்தில் அத்தொழிலையே நம்பியுள்ள குடும்பங்கள் கேள்விக்குறியாகியுள்ளது. இது குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது காண்போம். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் பல்வேறு கிராமங்களில் மண்பாண்ட தொழிலில் ஏராளமானோர் குடும்பத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். களிப்பு மண் மூலதனமாக கொண்டு பக்குவப்படுத்தி தங்கள் கலை ஆர்வத்தால் பல்வேறு வடிவங்களாக மண்பாண்டங்களை உருவாக்கி வருகின்றனர். இதில் பானைகள், சட்டி, அடுப்பு ஆகியவை பல்வேறு வடிவங்களில் செய்து வருகின்றனர். ஆரம்ப காலங்களில் மண்பாண்டங்களுக்கு இருந்த வரவேற்பும் பயன்பாடும் தற்போது குறைந்துவிட்டதாகவும் மக்கள் தற்போது மண்பாண்டங்களை விரும்புவதில்லை என்றும் வருத்தம் தெரிவிக்கும் தொழிலாளர்கள் மண்பாண்டங்கள் மகத்துவத்தை மக்கள் மறந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து 3 மாதம் காலமாக நாங்கள் அந்த மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 1000-2000 பானை விற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து 1 மாதம் வேலை செஞ்சாலும் இப்போ பானை விற்க மாட்டேங்குது. 100 பானை செஞ்சாலே ஓட மாட்டேங்குது. மண் அடித்து வச்சுருந்தோம், களிமண் அடித்து வச்சுருந்தோம். புயல் அடித்து காற்று அடித்து மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிட்டு மண் எடுக்க முடியல. கொஞ்சம் அரசு பார்த்து நிதி உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இப்போ வந்து மண்பாறையை விரும்ப மாட்டேங்கிறாங்க. சில்வர் பாத்திரம் தான், பிளாஸ்டிக்கு, வெண்கல பாத்திரம் இதை தான் வந்து அவங்க விரும்புகிறாங்க. மண்பாண்டம்னா விரும்ப மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நொடிச்சு போச்சுங்க மண்பாண்டம் செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு இதன் தேவை குறைந்து வருவதாக கவலை தெரிவிக்கும் இவர்கள் மண்பாண்ட தொழிலை நம்பியுள்ள தங்கள் நிலை வாழ்வாதாரம் பரிதாபமாகி வருவதாகவும் கூறியுள்ளனர். முன்பெல்லாம் தை பொங்கல் நெருங்கினாலே 3 மாதங்களிலிருந்து மண்பாண்டங்கள் தயாரிப்பு துவங்கி அமோகமாக விற்பனை நடைபெறும் என்றும் மாட்டு வண்டிகளில் வந்து மண்பாண்டங்களை வாங்கிச் செல்லும் நிலை இருந்தது என்றும் கூறும் இவர்கள் தற்போது தை பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் தாங்கள் தயாரித்து வைத்துள்ள மண்பாண்டங்கள் விற்பனையாகாததால் பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். 1 வாரம் தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து உழைத்தால்தான் 50 அடுப்புகளை உருவாக்க முடியும் என்றும் அடுப்பு ஒன்று ₹120, பானை ஒன்று ₹50, சட்டி ஒன்று ₹40 மட்டுமே விற்பனை செய்வதால் தங்களுக்கு உழைப்பிற்கான ஊதியம் கூட முறையாக கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தங்கள் தொழிலையும் வாழ்வாதாரத்தையும் காக்க தமிழக அரசு உதவ முன்வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.